நண்பர்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் பிரகதீஷ் ஓகே ரொம்ப நாள் கழிச்சு வி ஆர் பேக் டு ஹோம் ஸோ சேம் சரௌண்டிங்ஸ் தான் வந்திருக்கு அதாவது சேம் பேக்ரவுண்ட்ஸ் தான் வந்திருக்குன்னு சொல்ல வந்தேன் ஓகே ரொம்ப நாளாக தொல்லையாக இருந்த இவ்வளோ ஹைட்டாக இருக்கக்கூடிய முடி மட்டும் எடுத்து வந்துட்டேன் ஸோ குலதெய்வத்தில் போய் மட்டும் எடுத்துட்டு ஸோ அந்த வீடியோ நான் உங்களுக்கு தனி விலாகில் போடுறேன் ஓகே இன்னைக்கான ஒரு மிகப்பெரிய தொல்லையாக இருக்கிற ஒரு கொஸ்டினோட ஆன்சரை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து முக்கியமாக சவுதன் இண்டியன் பீப்புள் முக்கியமாக நம்மள மாதிரி ஃபார்மர்ஸுக்கும் சவுதன் இண்டியன் முக்கியமாக தமிழ்நாட்டு பீப்புள்ஸுக்கும் மிகவும் முக்கியமானதாக இருக்கும் இந்த வீடியோ நார்த் இண்டியன் பீப்புள்ஸுக்கும் தான் ஸோ ஆல் ஓவர் இந்தியா இந்த வீடியோ முக்கியமாக இருக்கும் ஓவர் இந்தியா பார்க்குறீங்க நம்புகிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நான் சின்ன பையன் எனக்கு என்னடா தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து டு நாட் ஸ்கிப் மை முடியோ ஸோ உங்களுக்கு தெரியாத நாலேஜ் எனக்கு தெரிஞ்சுருக்கலாம் ஸோ அந்த நாலேஜ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுற விரும்புகிறேன் அதுக்காக தான் இந்த யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணியிருக்கேன் நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் மறுபடியும் இந்த வீடியோவில் சொல்ல வேண்டிய கட்டாயம் சரிங்களா ஸோ நான் சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அப்போ உங்களுக்கு தான் ஒரு ஜென்ரல் நாலேஜ் போகும் ஸோ இந்த வீடியோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்ட் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோக்குள்ளே உங்களை வரவேற்கிறேன் ஓகே இப்போது நான் ஒரு கொஸ்டின் என்னென்னா அதாவது நானே கொஸ்டின் கேட்டு நானே ஆன்சர் சொல்லிடுறேன் இது முக்கியமான கொஸ்டின் என்ன ஆன்சர் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் யாராக இருந்தாலும் தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா நம்ம நார்த்தன் சைடு எடுத்துக்கோம் அதாவது மத்திய பிரதேஷ் தான் மத்திய பிரதேஷ்னா மத்திய பிரதேசுக்கு மேல நார்த்தன் சைடும் மத்திய பிரதேஷுக்கு கீழே சதன் சைடும் பிரிச்சு இருக்காங்க சோ இந்த நார்த்தன் சைடுல எப்போவுமே தண்ணிக்கு பிரச்சனையே கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா சம்மர் காலத்துல சம்மர் சம்மர் பாயிண்ட் வெயில் கொளுத்திட்டு இருக்கும் பொழுது நம்மளுக்குலாம் வறட்சி நிலவிட்டு இருக்கும் பொழுது அங்கேயும் வறட்சி நிலவும் ஆனால் அந்த வறட்சியை பாதுகாக்கிற மாதிரி ரிவர்ஸ் பாத்தீங்களா முக்கியமா அங்க நார்த்தன் சைடில் இருக்க ரிவர்ஸ் பிரம்மபுத்ரா சின் பீஸ் ரவி கங்கா யமுனா எல்லாமே ஓவர்ஃபிளோ ஆகிட்டு இருக்கும் ஃபுல்லாக தண்ணி கரை புரண்டு ஓடி வெள்ளமே வரும் ஸோ தான் அங்கெல்லாம் சம்மர் சீசனில் வெள்ளம் வருது என்னன்னா சம்மர் சீசனில் போய் வறட்சியா நிலவிட்டு இருக்கும் பொழுது வெயில் குளத்திட்டு இருக்கும்போது நார்த்தன் இந்தியாவில் மட்டும் எப்படி தண்ணி கிடைக்குது ஸோ அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓகே இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம்

அதே அளவுக்கு கிடைக்குது அதோட மேலே கிடைக்கணுனாலும் அதே அளவுக்கு கிடைக்குது ஓகே இந்த செகண்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் தெரிஞ்சால் தான் புரியும் ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் என்னென்னா ஏன் இது ஃபுல்லாக சம்மர்ஸ் சொல்லி ஓவர்ஃபுளோ ஆகுது அதுக்கான காரணம் என்னென்னு பாத்தீங்கன்னா நார்த்தன் சீல்ஸில் இருக்கிற ஒவ்வொரு ரிவரும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கங்கா சின் பீஸ் பிரம்மபுத்ரா இந்த யமுனா ஸோ இந்த ரிவர்ஸ் தான் மெயினான ரிவர்ஸ் நம்ம ஊரில் காவேரி கோதாவரி நர்மதா இருக்கிற மாதிரி அந்த ரிவர்ஸ் எல்லாமே எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஹிமாலயாஸ் ஸோ ஹிமாலயாஸ் இன் டாப் ஆஃப் தவர் சைனா பார்டரில் இருக்கு ஸோ அந்த அப்ப வந்து அது வந்து பனி பிரதேசம் சோ பனி பிரதேசத்துல கிளேசியர்ஸ் இருக்கும் ஸோ இந்த கிளேசியர்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சம்மர் அப்போ சன்ஸ் ஹீட்னால மெல்ட் ஆயிடுது ஸோ மெல்ட் ஆனால் தண்ணியாக இருந்தது தண்ணி தான் ரிவராக கலந்து ரிவரில் சேர்ந்துருது எப்படி ரிவரில் சேருறதுனால் எல்லா ரிவர்ஸுமே ஹிமாலயஸில் இருந்தாலும் தானே அரிஜினேட் ஆகுது ஸோ ஈஸியாக இருக்கும் ஸோ கிளேஷியர்ஸ் மெல்ட் ஆகி தண்ணியாக மாறி அந்த லிக்விட் அதாவது தண்ணி வந்து வெள்ளமாக ஓவர்ஃப்ளோ ஆகி எல்லா ரிவர்ஸில் போயிருங்க அங்கே சிந்து பீஸு யமுனா பிரம்மபுத்திரில போகும் பொழுது அங்கே வறட்சி நிலவாது சம்மர் சீசன்லேயும் ஆனால் நம்ம சதர்ன் இண்டியாவில அந்த மாதிரி எந்த ஒரு பனி பிரதேசமும் அதே மாதிரி எந்த ஒரு கிளேசியர்ஸும் கிடையாது அதே மாதிரி நம்ம சதர்ன் இண்டியாவில ஃப்ளோ ஆகுற முக்கியமான ரிவர்ஸ் நர்மதா தப்தி அண்ட் தென் கிருஷ்ணா கோதாவரி அதுக்கப்புறம் நம்ம காவேரி பவானிசாகர் சிறுவாணி எல்லாமே எந்த ஹிமாலய சொல்லுறது அரிஜினேட் பண்ணுறது கிடையாது நம்மளோட மத்திய பிரதேச கீழே இருக்கிற சதர்ன் இண்டியாவிலிருந்து இருந்து தான் எல்லா சதர்ன் இந்தியன் வருஷம் அரிஜினேட் ஆகுது அப்படி இருக்கும் பொழுது சதர்ன் இண்டியாவுக்கு மட்டும் எப்படி தண்ணி கிடைக்குது ஸோ இதுதான் செகண்ட் கொஸ்டினோட அதாவது ரியல் கொஸ்டின் ஸோ இதோட செகண்ட் கொஷினோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே டென்த்து டுவெல்த்து எயித்துலலாம் படிச்சிருப்போம் என்னன்னா டிஸ்கிரைப் வெஸ்டர்ன் காட்ஸ் இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலை கன்னியாகுமரியிலிருந்து குஜராத்தோட நர்மதா வரைக்கும் நல்லா பறஞ்சு விரிஞ்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய மலை தொடர் தான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை நான் ஃபுல்லாக நீ டிஸ்கிரைப் பண்ண உனக்கு அஞ்சு மதிப்பெண் தருவேன் அப்படின்ட்டு இருக்காங்க இது அஞ்சு மதிப்பெண் கிடையாது நம்மளோட உயிர் காக்கும் கவசமாக இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி தான் இன்னைக்கு அதாவது செகண்ட் கொஷினோட பாதி ஆன்சர் மேற்கு தொடர்ச்சி மலைதான் ஏன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு ஸோ நம்மளுக்கு சம்மர் சீசனில் என்ன ஆகுதுன்னா தண்ணி கடல் இருந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கிறனால எவாப்ரேட் ஆகுது எப்படி எவாப்ரேட் ஆகுது வால்யூம் கம்மியாகி டென்சிட்டி கம்மியாகும் பொழுது மேலே வந்து ஸ்கையில் க்ளவுடாக மாதிரி இதாகுது ஸோ மலேசியா சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா இந்த மூணு நாட்லேயும் மழை பெஞ்சிட்டு மிச்சம் இருக்கிற க்ளவுட்ஸ் வந்து வெஸ்டர் வெஸ்டர்லீஸும்பாங்க ஏன்னா வெஸ்டர்ன் சைடுலேருந்து ஈஸ்டர்ன் சைட் போகும் ஸோ இதை ஸ்ரீலங்கானா இப்படி வந்து நம்ம நாட்டு வழியா கிராஸ் பண்ணி சைனா போக பார்க்கும் ஆனால் நம்ம நாட்டு வழியா கிராஸ் பண்ணும் பொழுதே அதாவது வெஸ்டர்ன் சைடுக்கு திரும்பும் பொழுதே வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு ஸோ இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து சீஷோர்லேயே மறைச்சிரும் ஸோ அதோட அதிகமான உச்சி இருக்கு பார்த்தீங்களா ஹைட்டான இடத்துல இந்த வெஸ்டர்லீஸ் விண்டை பிளாக் பண்ணி வச்சுக்கும் ஸோ பிளாக் பண்ணும் பொழுது என்னாகும்னா அதோட வெயிட் தாங்க முடியாம கிளௌட்ஸ் வந்து தனியை விட்டுரும் ஸோ தண்ணி விடும் பொழுது என்ன ஆகுதுன்னா முக்கியமாக முக்கியமா இந்த ஆறுகள ஜென்ரேட் ஆகிற இடமே மேற்கு தொடர்ச்சி மலைதான் நம்ம தான் சதஞ்செயில் இருக்கிற ஆறுகள்லாம் எல்லாம் ஜென்ரேட் ஆகுறோம் மேற்கு தொடர்ச்சி மலையில தான் ஸோ அப்படி பெய்யும் பொழுது மழை உச்சியில தான் பெய்யும் கீழே பெய்யாது மழை உச்சியில இருந்து ஆறுகள் ஜென்ரேட் ஆகாது எப்படி ஆறுகள் ஜென்ரேட் ஆகும்னா ஹைட்டான பகுதியிலிருந்து கீழான பகுதி அதாவது மேடான பகுதியிலிருந்து கீழப்பகுதிக்கு வரும் பொழுது தான் இந்த ஆறுகள் ஜென்ரேட் ஆகுது இப்போ கீழே இருக்கிற ஆறுகளுக்கு மேலிருந்து எப்படி தண்ணி வருது அது ஒரு மிகப்பெரிய பிரீஃப் டிஸ்கிரிப்ஷன் ஓகே இதுக்கெல்லாம் முன்னாடி இப்போ ஆறுகளோட முக்கியத்தன்மையை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இப்போ சிறுவாணி நம்ம கோயம்புத்தூர் இல்லை அதே மாதிரி பவானிசாகர் இல்லைனா திருப்பூர் இல்லை இந்த ரெண்டு ரெண்டு நகரங்கள் தான் முக்கியமான நகரம் தொழில் சாதனங்களுக்காக இருக்கட்டும் பனியன்ஸ்க்காக இருக்கட்டும் டெக்ஸ்டைல்ஸ்க்காக இருக்கட்டும் வளர்ந்து வரும் இதாக இருக்கட்டும் முக்கியமான நகரம் இந்த பவானி சாகருக்கு எப்படி தண்ணி கிடைக்குதுன்னு ஃபாலோ பண்ணீங்கன்னா அதே மாதிரி சிறுவாணிக்கு எப்படி தண்ணி கிடைக்குதுன்னு ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா நார்த்தன் சைட்ல மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியோட அடிவாரத்துல வெள்ளியங்கிரி மலை இருக்குது வெள்ளியங்கிரி மலையை தானா குன்னூர் குன்னூர் தானா ஊட்டி ஊட்டி தானா கூடலூர் அப்படி போயிட்டு இருக்கும் அதாவது அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலை அப்படியே குஜராத் வரைக்கும் போகும் கூடலூர் ஊட்டியெல்லாம் தாண்டி நம்ம பாட்ரை தாண்டி ஸோ மறுபடியும் நம்ம அந்த உச்சிக்கு வந்துடலாம் இந்த மலை உச்சியில என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆண்டுகளாக பழமை வாய்ந்த ஒரு புல் சாதாரண தான் ஸோ நம்மளோட இடுப்பு வரைக்கும் வளர்ந்துருக்கும் உச்சில் எல்லா மலை உச்சிலியும் இந்த புல்லுக்கு தான் இருக்கும் அதாவது புல்லுன்னு சொல்லலாம் புல்லோட புல்லுன்னு சொல்லலாம் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு புல் இதுக்கு சயின்டிஃபிக் நேம்ஸில் எதுவும் இல்லை தெரிஞ்சதுன்னா நான் மேலே இல்லைனா இல்லை இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் அஹ் அந்த புல்லு வந்து என்ன ப என்ன பண்ணுதுன்னா இந்த மழை தண்ணி தேங்கும் பொழுது அது ஒரு ஸ்பாஞ்சாட்ட அப்சார்வ் பண்ணி வச்சுக்குது சோ அந்த அப்சார் பண்ண தண்ணி அதுக்கு ஒரு மாசம் போதும் அதாவது இந்த ஒரு தாட்டி மழை பெஞ்சினாலே போதும் ஒரு ரெண்டு மில்லி மீட்டர் மழை பெஞ்சினாலே போதும் ஒரு மாசத்துக்கு தண்ணி தேக்கி வச்சுக்கும் அந்த மழை ஊச்சி ஃபுல்லாக தண்ணி பெய்யும்போது அந்த புல்லுக்கு ஃபுல்லு புல்லுக்கு ஃபுல்லாக தண்ணியை தேக்கி வச்சுக்கும் அந்த ஒரு மாதத்துமா அந்த தண்ணி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எவேப்ரேட் ஆகாது ஏன்னா அது ஸ்பாஞ்ச் வந்து ஆட் பண்ணுறதுனால எப்பவுமே ஸ்பாஞ்சில் இருக்க தண்ணி எவேப்ரேட் ஆகாது ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்க ஸ்போஸ் அதே மாதிரி அந்த புல்லுக்குள்ளே இருக்க ஸ்போஸ் வந்து தண்ணியை பிடிச்சி வச்சுக்கும் ஒரு மாசமா பிடிச்சி வச்சுக்கும் ஸோ அந்த புல்லுல புல்லுல இருக்கிற தண்ணியெல்லாம் பக்கத்தில் இருக்க காட்டுக்கு மூவ் ஆகும் ஏன்னா அது ஓட தானே நம்ம தண்ணியோட நேச்சர் என்னது ஓடிட்டே இருக்கோம் ஸோ ஓடும் பொழுது எல்லா காடுகளுமே சேமாக இருக்காது ஸோ அதுபடி இந்த பொழுது அதாவது மலை உச்சியில் இருக்கிற காடுகள் பேர் சோலா ஃபாரஸ்ட் இங்கிலீஷில் சோலை ஃபாரஸ்ட் அப்படிம்பாங்க தமிழில் ஸோ இந்த ஃபாரஸ்ட்டுக்கு வரும் பொழுது இந்த ஃபாரஸ்ட்டில் மறுபடியும் ஓடையாக வரும் சின்ன ஓட ஃபார்ம் ஆகும் சுற்றுச்சட்டாக தண்ணி போகும் பாறை இடுக்குகளுக்கு வரும் பாறை இடுக்குகள் இருந்து சொட்டி சொட்டி சிற்ற்ற அறிவுகளா மாறும் சின்ன அருவியாக மாறும் சின்ன அருவியாக இருந்து கீழே வந்து ஓடையாக மாறும் ஒரு ஐம்பது அறுபது ஓடை செஞ்சுன்னா சிற்றாறு ஒரு ஐம்பது அறுபது சிற்றாறு செஞ்சுன்னா எனக்கு ஸோ ஐம்பது ரூபாய் அது ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆறே ஃபார்ம் ஆகுது ஸோ அந்த ஆறு வழியாக எல்லாம் அந்த புல்ல சேகரிச்சுக்க தண்ணியெல்லாம் இந்த ஆற்றுக்கு வந்துருது ஸோ அந்த ஆறு வழியாக தான் நம்மளுக்கு இந்த தண்ணி வருது முன்னாடி சொன்ன மாதிரி பவானி சாகருக்கும் இதே அளவு தான் வருது சிறுவாணிக்கும் இந்த சம்மர் சீசனில் வரக்கான காரணம் இந்த புல்லுகள் தான் ஸோ இந்த நாலேஜ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன் முக்கியமான காரணம் இந்த வெஸ்டர்ன் கார்ட்ஸ் தான் ஸோ அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாக்கிறது நம்மளோட கடமை தயவு செய்து அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மட்டும் இல்லாமல் நம்ம பாதுகாக்கணும் தயவு செய்து பாதுகாக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா பாதுகாக்கிறது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையோ இல்லை பாறைகளையோ இல்லை மரங்களையோ கிடையாது நம்மளோட உயிரை ஸோ அது இல்லைன்னா நம்ம இப்போ இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா அதான் தண்ணியை கொடுக்குது ஸோ இதுதான் நம்மளோட ஒரு முக்கியமான சயின்ஸ் எக்ஸ்ப்ளைன் பண்ணுற ஒரு விதி அதாவது சயின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு ஒரு டெக் இதுன்னு சொல்லலாம் சயின்டிஃபிக் ஃபேக்ட்னு சொல்லலாம் நார்த்தன் இண்டியாவில் சம்மர் சீசனப்போ மெல்ட் மெல்ல தண்ணி வருது அதே மாதிரி சதர்ன் இந்தியாவில் சம்மர் அப்போ அந்த புல்ல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க தண்ணி தான் நம்மளுக்கு இந்த மேற்கு தொடர்ச்சி மேல வழியாக சிறுவாணி சாகர் அமராவதி காவேரி நர்மதா தப்தி கோதாவரி கிருஷ்ணா முக்கிய இந்த முக்கியமான சதநீடியன் ரிவர்ஸ்லாம் வருதுக்கான காரணமே இதுதான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாங்கள் ஓகே ஸோ இதுதான் நம்மளோட கன்க்ளூஷன் மேற்கு தொடர்ச்சி மலையை தயவுசெய்து பாதுகாப்போம் டூரிஸ்ட் ப்ளேஸ் மட்டும் இல்லாமல் ஒரு பாதுகாப்பான சென்டராக மாற்றணும் ஓகே பாதுகாப்பு சென்டராக தான் இருக்குது நம்ம எந்த ஒரு குப்பையோ அசுத்தமோ பண்ணாமல் நம்ம பாதுகாக்கிறது நம்மளோட கடமை நம்ம ஒரு நூறு வருஷம் இருக்கோம்னா இரநூறாவது வருஷத்துக்கு நூற்றி ஓராது வருஷத்துக்கு நம்ம அதே காடுகளை அப்படியே விட்டு போகணும் அண்ட் தேங்க்யூ பபாய்